ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்காக அவல் கேசரி எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு லேசான அவல் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிற போகிறோம். லேசாக இருக்கனால சீக்கிரமாகவே வறுபட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 20 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்க்க போகிறோம். முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 25 பீஸ் அளவுக்கு திராட்சை சேர்த்து அதையும் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்ல கலர் மாறிடுச்சு. இந்த டயத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளச்சக்கரை சேர்த்துக்கலாம். வெள்ளச்சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லமும் சேர்த்துக்கலாம். அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டயத்தில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 6 கலர் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த அவளை சேர்த்துக்கலாம். அவள் வந்து நான் வந்து முழுசாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை நல்லா பவுடர் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கூட தேவைப்படும். நான் வந்து முழுசாக சேர்க்கறதுனால தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் அப்படி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அவள் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் அதிக நேரம் தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியெலாம் சுண்டி நம்மளோட டேஸ்டியான அவள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.